tirana din tarana din tarana din tarana din tarana din tarana din tarana tirana nadandalaru elundalaruvi indra kadalallo samaindal kumari manandal manavi tettal thayallo siradigale nadiyidum karigale karai thodum uraigale nuraigalil ival mugame. Welcome to Zoogenesis. In need of our topic, number one came on topic, Abiotic Factor, water, H2O. Water, number one came on alone. It's important factor. So, நம்ம உலகத்திலேயே 70% ஆல்மோஸ்ட் ஒரு நாலில் மூணு பங்கு வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டரில் அதில் இருக்கிறது எல்லாமே அதில் 3% 100%லேருந்து 3% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அந்த 3%லேருந்து அதுலேயும் ஒரு அந்த அதில் இருக்க ஒரு மூணில் ரெண்டு பங்கு கிளாசியஸ் கிளாசியஸாக இருக்கும். மிச்சம் இருக்கிறது தான் அந்த கிரவுண்ட் வாட்டராகவும் ரிவராகவும் நம்ம நம்மளுக்கு ஈரப்பதத்திலிருந்து அந்த ப்ரிசிபிடேஷன் மூலமாகவும் ஒரு பிளான்ட் வந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கும். அண்ட் தென் சாயில் வாட்டர் நிலத்தில் இருக்க தண்ணி. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வாட்டரில் வந்து அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு பிளான்ட்டு போய் சேரும். அண்ட் தென் இந்த வாட்டரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு என்ன பண்ணால் நிறைய இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட், இப்போது ஒரு வாட்டர் இருக்குன்னா அந்த வாட்டரில் டெம்பரேச்சர் ஏறணும், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்காக ஏறும் பண்ணிடலாம். அதுதான் இப்போ இவ்வளோ டெம்பரேச்சர் வேணும்னா அது ஏற்ற மாதிரி நம்ம ஹீட் கொடுக்கணும் பண்ணிடலாம். அது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட். அண்ட் தென் லேட்டன்ட் ஹீட், லேட்டன்ட் ஹீட்னா டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் அந்த வாட்டரோட ஸ்டேட்டை மாற்றினா அது லேட்டன்ட் ஹீட். ஸ்டேட்டோ ஒரு ஃபேஸோ அதை மாற்றினா அது லேட்டன்ட் ஹீட். நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி, அந்த ஃப்ளூயிட், இப்போ விஸ்காசிட்டின்றது ஒரு லிக்விடோட ஃப்ளூயிடிட்டி இல்லை அதோட திக்னஸ், அதோட ஸ்டிக்கிங் எப்படி ஒட்டிக்குது எப்படி இது பண்ணுறதுனா அது விஸ்காசிட்டி. அண்ட் தென் ஃபோர்த்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது அது எவ்வளோ ஹீட்டை அதாவது எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ ஹீட்டை அதனால் கண்டக்ட் பண்ண முடியும் அதுக்குள்ள அப்படின்னு சொல்கிறது அது வாட்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன், வாட்டர் தனக்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸை எப்படி தனக்குள்ளே அட்ராக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி, ஸோ வாட்டர் ஆல்மோஸ்ட் கலர்லெஸ் தான், ஸோ ஈஸியாக பார்க்கும்போது தெரியும். ஸோ வாட்டர் இட்ஸ் எ கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ், வாசனை எதுவும் இருக்காது, வாசனை ஏதாச்சும் இருந்தால் அந்த வாட்டரில் கலப்புற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டரில் கலர் கலர் இருக்காது, ஆர்டர்லெஸ் இருக்கு அதாவது வாசனை இருக்காது, அண்ட் டேஸ்ட்டும் இருக்காது. அண்ட் கடைசியாக ப்ரெஷர், ஸோ வாட்டருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் சலைனிட்டி, ஸோ சலைனிட்டி நம்ம பார்க்கலாம். சலைனிட்டியை வச்சு வாட்டரை மூணு இடத்துலேருந்து கிடைக்கும், அதாவது இப்போ இன்லேண்ட் வாட்டரில் சரிங்களா அங்கே 5% ஆஃப் சலைனிட்டி மெயின்டைன் ஆகும். அண்ட் தென் மெரெயினில் பார்த்தோம்னா 30 to 35% ஆஃப் வாட்டர் சலைன் அவ்வளோ சலைன் இருக்கும் சரிங்களா. சாரி கொஞ்சம் அதுக்கப்புறம் மோர் தென் 100% இருந்தால் அது லகூன்ஸ். ஸோ அங்கே மோஸ்ட்லி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சலைனிட்டி 100% இருக்கும். அண்ட் தென் வாட்டரோட பிஹெச் 6.8லேருந்து 8.5 இருந்தால் ஒரு வாட்டரோட பிஹெச் மெயின்டைன் ஆகும். வாட்டரை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழுது அப்படின்னு இப்போ பிளான்ஸாக இருக்கும் அனிமல்ஸாக இருக்கும் ரெண்டுமே மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஈக்காலஜிக்கலாக அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் வாழுது பிளான்ஸாக இருக்கும் அனிமல்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரோஸ்பீரஸ் பிளான்ஸ், அதாவது தண்ணியை மட்டுமே நம்பி இருக்க பிளான்ஸ். அதுலேயும் ஹைட்ரோ பிளான்ஸ் அண்ட் ஹீலோஃபைஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ஹைட்ரோஃபைஸ்னால் தண்ணியில் தான் வாழும் சரிங்களா. தண்ணி ஒன்று தண்ணி உள்ளே இருக்கும், இல்லை தண்ணி மேலே இருக்கும், விளங்கிட்டு இருக்கலாம் தண்ணி உள்ளே இருக்கும் தண்ணி மேலே இருக்கும், ஆனால் தண்ணி இல்லாமல் அதோட உயிர் வாழவே முடியாது. அதான் ஹைட்ரோஃபைஸ். அடுத்து ஹீலோஃபைஸ், ஆனால் ஹைட்ரோஃபைஸ்னால் அது வாழ் அது தண்ணியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அது வாழ்றதுக்கு தண்ணி அவசியம். ஸோ தண்ணி இருந்தால் அதுக்கான தேவையான ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ தண்ணியில் தான் அது அப்படி இறந்து போயிடும். ஸோ அதுதான் ஹீலோஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஜீரோ ஃபைடஸ் பிளான்ஸ், அதாவது ஜீரோ ஃபைடஸ்னால் அதாவது தண்ணியை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது
எங்கெங்கெல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வளரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆக்சிலோஃபைட்ஸ். ஆக்சிலோஃபைட்ஸ்னால் அதாவது ஒரு பிளான்ட்டு அசிடிக் சாயில்ஸ், அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற இடத்துல வளர வளர பிளான்ஸை ஆக்சிலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் சைக்ரோஃபைட்ஸ், கோல்ட் ரீஜியனில் அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய அந்த பிளான்ஸை சைரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பிராமோஃபைட்ஸ், அதாவது சாண்ட், மண்ணில் ஷிஃப்டிங் சாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மண் அந்த தரம் வந்து மாறினே இருக்கும். திடீர்னு இப்போ ஒரு மண் இருக்கும், திடீர்னு அந்த மண்ணை வந்து மாறிட்டு இன்னொரு மண் வந்துடும். ஸோ ஷிஃப்டிங் சாண்ட்ஸ் அந்த மாதிரியான பிளான்ஸில் பிராமோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் எரிமோஃபைட்ஸ், அதாவது டெசர்ட் சரிங்களா, பாலைவனத்தில் வாழக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாமே எரிமோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன் வச்சு சொல்லுது. அண்ட் தென் ஃபைனலாக மீசோஃபைடஸ் பிளான்ஸ், அதாவது ஒரு மாடரேட் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரில் டிபெண்ட் ஆகி வாழ்கிற அந்த அனிமல்ஸ்க்கு வாட்டர் பேஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் பிரிக்கிறோன்னா, அதே மாதிரி ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ் அண்ட் மீசோஃபைட்ஸ். ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் தண்ணியில் வாழக்கூடியது, ஜீரோஃபைட்ஸ் தண்ணி கம்மியாக கிடைக்கிற டெசர்ட்டில் அந்த மாதிரி இடத்துல வாழ வேண்டியது, மீசோஃபைட்ஸ் ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல வாழ்கிற பிளான்ஸ் எல்லாமே சொல்லுவோம். ஸோ இப்படி அப்படியே அனிமல்ஸில் பார்த்தோம்னா ஹைட்ரோகோல்ஸ், ஜீரோகோல்ஸ், மீசோஃபைட்ஸ். ஸோ ஹைட்ரோகோல்ஸ்னால் அது தண்ணியில் தான் வாழும். ஸோ ஃபிஷஸ் நம்ம சொல்லலாம். ஸோ தண்ணி உள்ள தான் அதோட அடாப்டேஷன், அதோட ஹேபிடேட்டே தண்ணி உள்ளதாக இருக்கும். அண்ட் தென் ஜீரோகோல்ஸ் தான் கம்மியாக என்ன சொல்கிறது, இப்போ டெசர்ட்டில் வாழக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே நம்ம ஜீரோகோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெப்பர்ஸாக இருக்கட்டும், கிட் ஃபாக்ஸ், கிட் ஃபாக்ஸ்னால் நார்த் அமெரிக்காவில் இருக்க ஒரு ஃபாக்ஸ் ஸ்பீஷிஸ். அண்ட் தென் பேலோசெஃபிரஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எந்த டெசர்ட் அனிமல்ஸும் வாழ்கிற டெசர்ட் அனிமல்ஸ் எல்லாமே ஜீரோ கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மீசோ கோல்ஸ், அதாவது ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஸோ வாடுறதுக்கு ஒரு மாடரேட் வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லலாம். பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் எல்லாமே மீசோ கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ்னா, நான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டரில் ஸ்பெசிஃபிக் ஹீட், லேண்டன் ஹீட், விஸ்காசிட்டி எல்லாமே சொன்னேன். ஆனால் அதெல்லாம் என்னென்னு சொன்னதை தவிர அந்த வாட்டரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு லேண்டன் ஹீட் எவ்வளோ இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. நீங்க விழுந்தா நான் உடைஞ்சிருவேங்க. என்ன பாரு, ஊர்க்கார பையன் ஒருத்த ஒண்ணு தேடி சுத்திட்டு இருந்தான், நம்ம கடையில தான் இருக்கான்னு சொல்லி கூட்டியாந்துருக்கேன். வாயா. அப்படியா, யார் அது? என்ன வடிவேலு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? பெருமா, என்ன பேசு. ஆஹா, மறுபடியும் நம்ம ஊர்க்காரனா வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனும் ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான்ப்பா பெருமாள். யாரா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்ச மேடா. நான் படிக்கவே இல்லை, முட்டாள், வெளிய போ. என்னப்பா டெய்லி காலைல தினத்தெல்லாம் படிக்கிற, வவுச்சர்ல கையெழுத்து போடுற, முட்டாள்ன்ற? இந்த பாரு, வாய் முடி, சும்மா இருக்கியா? சரி, இப்படி எடுத்து குடிக்கிற நீ, வேணாம். அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்டேன். அப்ப வருவல்ல, அப்ப வருவல்ல, அப்பவே வர மாட்டல்ல, அப்பவே வர மாட்டல்ல. உங்க அம்மா அப்பா பாக்க போனா அப்ப வருவல்ல, அப்ப வருவல்ல, அப்பவே வர மாட்டல்ல. ஓயப்ப சாவுக்கு வருவல்லடா. சாவுக்கா? அதுக்கு வர மாட்டான்டா. டேய், என் கடைக்குள்ள இந்த சவுண்ட் எல்லாம் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, இவன் வெளியே வருவான், அங்க வச்சுக்கோ பஞ்சாயத்து. ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாம கைய கால தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து என்ன அர்த்தம்? கூட வந்தவனை காப்பாத்துங்கிற என்ன உனக்கு இல்ல? என்ன லுக்கு அங்க? என்ன பாரு, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.